உண்மை தொண்டர்களின் உறுதுணையுடன் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்து தமிழக மக்களை காத்திடுவேன் என்று எடப்பாடிக்கு வருகை புரிந்த சசிகலா சூளுரைத்துள்ளார். எடப்பாடியில் சசிகலாவுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பூரண கும்ப மரியாதை கொடுத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வரவேற்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு வருகை புரிந்த சசிகலாவை பிரம்மாண்டமான முறையில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்தூவி பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். பின்னர் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள சின்னாண்டி பக்தர் சிலை, ராஜாஜி சிலை மற்றும் காமராஜர் சிலை ஆகியவற்றிற்கு சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். இதனிடையே தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகையில், ஆரம்ப காலத்தில் இருந்து கொங்கு மண்டல மக்கள் அதிமுகவிற்கு பெரிய ஆதரவு கொடுத்து வந்தனர் என்றும், இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் எத்தனையோ இடர்பாடுகள் தாண்டி வளர்ந்து வந்திருக்கிறது என்றும், ஆட்சிக்கட்டிலில் இருந்தாலும் எல்லாவிட்டாலும் ஏழை மக்களுக்காக உழைத்து வரும் இயக்கம் என்றும் தெரிவித்தார். தொண்டர்களால் தான் இந்த இயக்கத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும் என்று கூறிய சசிகலா, உண்மை தொண்டர்களின் உறுதுணையுடன் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்து தமிழக மக்களை காத்திடுவேன் என்றும், இது உறுதி என்றும் தெரிவித்தார்.